வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவல் பழம் பற்றி தான். சில பேர் அதை நாகப்பழம் என்றும் சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். சர்க்கரையை சூப்பராக கண்ட்ரோல் செய்யும் தோற்பான பழம் தான், ஆனால் அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாட்டு பழங்கள் என்று சொல்லக்கூடிய நம் பாரம்பரியமான பழங்களில் நாவல் பழமும் ஒன்று. நாவல் பழம் லேசான இனிப்பும் கொஞ்சமான புளிப்பும் அதிகமான துவப்பும் கொண்ட பழம். சிறு வயதில் பள்ளிக்கூடங்களின் வெளியே கட்டாயம் இடம்பெறும் இந்த பழத்தை சுவைக்காத முந்தைய தலைமுறையினர்களே இல்லை என்றே சொல்லலாம். நாவல் பழங்களை காட்டிலும் இதன் கொட்டைகள் பல்வேறு கை வைத்தியங்களுக்கு உதவுகிறது. நாவல் பழம் ராஜ அதாவது பெரிய நாவல் பழம் என்றும், ஜம்பு அதாவது கருப்பாக இருக்கக்கூடிய நாவல் பழம் மற்றும் சிறிய வகை நாவல் பழம் என்று மூன்று விதமாக ஆயுர்வேத மருத்துவம் குறிப்பிட்டுள்ளது. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் உண்டு. நாவல் பழத்தின் கொட்டைகளை ஆயுர்வேதம், யுனானி, சீன மருத்துவம், சித்த மருத்துவம் போன்றவற்றில் பெரிதும் பயன்படுத்துகிறார்கள். இந்த நாவல் பழம் நீரிழிவுக்கு உகந்தது. நீரிழிவுக்கு கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை நிறைந்த உணவுகள் நன்மை பயக்கும். இயற்கையிலேயே துவர்ப்பு சக்தி நிறைந்த நாவல் பழம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியவை. சிறிய நாவல் பழத்தை உட்கொள்வதன் மூலம் உடல் சோர்வில்லாமல் செயல்பட உதவும் பெரிய நாவல் பழமும் நன்மை பயக்கும். இது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருப்பதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிப்பதில்லை. நீரிழிவு இருப்பவர்கள் அதிகப்படியான சிறுநீர் கழித்தல் மற்றும் தாகம் போன்ற அறிகுறிகளை அதிகம் கொண்டிருந்தால் அவர்களுக்கு நாவல் பழம் நல்ல தீர்வாக இருக்கும். நாவல் பழத்தின் மீது லேசாக உப்பு, மிளகுத்தூள், ஏலக்காய் தூள் தூவி சாப்பிடுவது நல்லது. அதே போன்று அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பழம் ஹீமோகுளோபின் அதிகரிக்க பெரிதும் உதவுகிறது. நாவல் பழம் விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து போன்றவற்றை உடல் உறிஞ்சிக்கொள்ள உதவுகிறது. இதில் இருக்கும் இரும்பு சத்து உடலில் இரத்தத்தை சுத்திகரிக்கும் சுத்திகரிப்பாளராக செயல்படுகிறது. மேலும் இரத்த சிவப்பு அணுக்களுக்கு ஆற்றலை வழங்குகிறது. உடலில் எல்லா உறுப்புகளுக்கும் தடையில்லாமல் ஆக்சிஜனை எடுத்துச் செல்ல உதவுகிறது. பெண்கள் அதிக இரத்த இழப்பை எதிர்கொள்ளும் காலங்களில் இது நன்மை பயக்கக்கூடிய பழமாக இருக்கும். இரத்த சோகை அல்லது மஞ்சள் காமாலை போன்ற நோய் தாக்கத்துக்கு பிறகு ஹீமோகுளோபின் அளவை மீட்டெடுக்க இந்த பழம் உதவுகிறது. மேலும் இதய கோளாறுகளுக்கும் இது நல்லது. அளவான வடிவில் நாவல் பழம் சேர்க்கும் போது அது இதய நோய்கள், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் பக்கவாதம் உண்டாக்கும் அபாயங்களிலிருந்து பாதுகாக்க செய்கிறது. 100 கிராம் நாவல் பழத்தில் 55 மில்லிகிராம் அளவு பொட்டாசியம் உள்ளது. இது இரத்த தமனிகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க செய்கிறது. அது கடினமாவதலை தடுக்கிறது. இதனால் இதய நோய்கள், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் பக்கவாதம் உண்டாகும் அபாயங்களிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. நாவல் பழம் வாய் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கக்கூடியது. ஈறுகளுக்கும் நன்மை பயக்கும். நாவல் பழம் வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியது. ஈறுகளில் வீக்கம், இரத்தம் வடிதல், பற்கூச்சம், பற்களில் சொத்தை, வாய்வழி தொற்று கிருமிகள் நாவல் பழத்தின் இலைகளை கொண்டே போக்கலாம். நாவல் பழ இலைகளில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளது. வாய் புண்களுக்கு சிகிச்சை அளிக்க நாவல் பழத்தின் மரப்பட்டையை கொதிக்க வைத்து வாய் கொப்பளிக்கலாம். நாவல் பழச்சாறில் உப்பு சேர்த்து குடித்து வந்தாலும் பற்கள் சம்பந்தமான பாதிப்பு இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். கல்லீரலில் நச்சு சேராமல் பார்த்து கொண்டால் ஆரோக்கியம் குறையாமல் இருக்கலாம். கல்லீரலில் இருக்கும் நச்சு அதீத அலர்ச்சியினால் கல்லீரல் மற்றும் பித்தப்பையில் வீக்கம் உண்டாகிறது. தினமும் 1/2 கப் அளவு உப்பு தூவிய நாவல் பழத்தை சாப்பிட்டு வந்தால் பித்தப்பை அலர்ச்சி மற்றும் வீக்கத்தை குறைத்து உள்ளுறுப்புகளின் செயல்பாட்டை அது காக்கிறது. மேலும் நாவல் பழ இலைகள் வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்புண் அறிகுறிகளுக்கு நிவாரணம் அளிக்க செய்கிறது. இது ஃபைப்ரோசிஸ் மற்றும் நெக்ரோசிஸ் போன்ற நோய்களிலிருந்து கல்லீரலை காக்கிறது. பாலிஃபினால் என்னும் நன்மை செய்யும் தாவர கலவை நாவல் பழத்தில் உள்ளதால் இது புற்றுநோய் உண்டாவதையும் தடுக்கும் பண்புகளை கொண்டுள்ளது. முக்கியமாக மலச்சிக்கலுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய பழம் நாவல் பழம். நாவல் பழத்தில் டயோட்ரிக் பண்புகள் இருப்பதால் இது செரிமானத்துக்கு உதவுவதில் சிறப்பாக செயல்படுகிறது.
நார்ச்சத்தும் நிறைந்திருப்பதால் இது மலச்சிக்கலில் இருந்து நிவாரணம் அளிக்க செய்கிறது. இது அமிலத்தன்மையாக இருப்பதை தவிர்க்க நாவல் பழத்தில் சீரகத்தை வறுத்து நுணுக்கி அது பொடியுடன் லேசாக கருப்பு உப்பு தூவி சாப்பிடலாம். மேலும் உடல் எடையை குறைக்கவும் இது பயன்படுகிறது. எடை குறைப்பில் ஈடுபடுபவர்களுக்கு நாவல் பழம் நிச்சயம் உதவும். இது நார்ச்சத்து நிறைந்த மற்றும் கலோரி குறைந்த பழமாக இருப்பதால் அனைத்து எடை இழப்பு உணவுகளிலும் சமையல் குறிப்புகளிலும் சிறந்த பழமாக இருக்கக்கூடும். இது செரிமானத்தை மேம்படுத்தி பசி உணர்வை தணித்து வயிற்றை நிறைவான உணர்வோடு வைத்திருக்கிறது. உடல் வளர்ச்சியை மாற்றத்தை அதிகரிக்க செய்கிறது. நீங்கள் உடல் எடை குறைப்புக்கு போராடி வந்தால் உங்களுக்கு சிறந்த பழம் நாவல் பழம் இருக்கக்கூடும். மேலும் இது சருமத்திற்கும் அழகை கூட்டக்கூடிய பழமாகவும் இருக்கிறது. நாவல் பழம் இரத்தத்தை சுத்தம் செய்வதால் சருமத்தை ஒளிரச் செய்கிறது. இது விட்டமின் சி நிறைவாக கொண்டிருப்பதால் சருமத்தை சூரியனின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறது. இது ஆஸ்ட்ரிஜன் பண்புகளை கொண்டிருப்பதால் சருமத்தில் கரைகள், பருக்கள், சுருக்கங்கள், கரும்புள்ளிகள் போன்றவற்றிலிருந்து சருமம் பாதிக்காமல் பாதுகாக்கப்படுகிறது. நாவல் பழத்தை பயன்படுத்தி செய்யப்படும் ஃபேஸ் பேக் சருமத்தில் அதிகப்படியான எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்த செய்யும். வறட்சியான சருமம், கரும்புள்ளிகள் போன்றவற்றை நீக்குவதோடு மெலனின் உற்பத்தியையும் மேம்படுத்துகிறது. நாவல் பழம் நன்மை பயக்கக்கூடியது, ஆனால் அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மருந்தாக நோய் தீர்க்க எடுத்துக்கொள்ளும் போது மருத்துவரின் அறிவுரையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என நேர்களே, கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.